அல்லாவே அவரை நோக்கி கூறினார். அல்லாஹ் தான் சொன்னா, ஓதலாம் வந்திருந்த அவங்கள பார்த்து இந்த விஷயங்களை எல்லாம். ஆமா, அல்லாஹ் தான் சொன்னா, அதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்ல அப்படிங்கறத இங்க நினைவிட வேணுங்க. வெவ்வேறா இருந்தாலும் அர்த்தம் ஒண்ணுதான், மூல வார்த்தை ஒண்ணுதான், இதற்கு உதவியாளர் அர்த்தம். இந்த உதவியாளர் அப்படிங்கிறவங்க மனிதர்களாகவும் இருக்க முடியும். இப்ப ஒரு ஆளு உதவி செஞ்சாரு, அவர் உதவி செஞ்சாரா இல்லையா? அதான் ஹவுஸ்ங்கிறது. அதனால ஏதோ ஹவுஸ்ங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிற வார்த்தை. இவங்க ஹவுஸ்லாம் அவங்களை பார்த்து சொல்லிவிட்டாங்க அப்படிங்கிற அறியாமை அப்பா இடங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹவுஸ்ங்கிறது உதவியாளர், இது ஒன்னா இருக்கதான் செய்யுது. உதாரணத்துக்கு நீங்க பாக்குறதா இருந்தா, இவங்க புகாரியே எடுத்துக்கொள்ளலாம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீருக்கா வேண்டி சஃபாவுக்கும் மர்வாக்கும் ஏழு தடவை ஓடுறாங்க. ஏழு தடவை ஓடி முடிக்கும் பொழுது ஒரு சப்தத்தை கேட்கிறாங்க, ஒரு அசனி சப்தம். அந்த சப்தத்தை கேட்ட உடனே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நான் இப்போ ஒரு சப்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன் கான இந்தக நிவாசம், இறைவனே உன்னிடத்தில் ஒரு உதவியாளர் இருந்தால் அவரை அனுப்பி எனக்கு உதவி செய்ய என்று கேட்கிறாங்க. சொல்லி முடித்தோட ஒரு மலக்கை நினைக்கிறாங்க. அந்த அந்த இடத்துலதான் ஜம்தம் நீரே வந்தது. இந்த நிகழ்வு எல்லாம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா, லவுஸ்ங்கிற வார்த்தை இங்க லிவாசு வந்து இடப்பட்டிருக்கிறது, எல்லாம் ஒண்ணுதான். இப்போ ஹஜரசன் சொன்னாங்களா இல்லையா, அல்லா பார்த்து உன் இறைவனே உன்னிடத்திலே ஒரு உதவியாளர் இருந்தால் அவரை கொண்டு உதவி செய்யணும்னு கேட்டாங்களா இல்லையா? அல்லா உடனே ஒரு மலக்க அனுப்பி வச்சு உதவி செஞ்சாலா இல்லையா? இது புகார தானே இருக்குது. தமிழ்நாட்டு வந்துருச்சுல, படிக்க வேண்டியதானே. முன்னாலதான் அரபியில இருந்துச்சு, இப்ப படிக்க முடியாம இருந்தீங்க. இப்ப புகார் தான் தமிழ்நாட்டு வந்துருச்சுல, அவங்களுக்கு படிக்க நேரம் கிடையாது. ஏன் அடுத்தவங்களை தாக்கி போடணும், நோட்டீஸ் போடுறதுக்கே நேரம் சரியா போச்சுல, அடுத்தவங்களை திட்டத்துக்கே நேரம் சரியா போச்சுல. அதான் அடிக்கடி சொல்வது, வஹாபிகளே புகாரியை படியுங்கள், குர்ஆனை படியுங்கள், உங்களுடைய அத்தனை ஐயங்களுக்கும் விடைகள் அவற்றிலே உண்டு அப்படின்னு சொல்லித்தரது இதுலதான். இந்த இதை படிச்சிருந்தா, புகாரியை படிச்சிருந்தா, நம்ம படிச்சமே உதவியாளர் இருந்துச்சே, எவாசன் இருந்துச்ச, அதான கௌசி. அப்ப புகார் இருக்கும் பொழுது ஹாஜரச அவங்களே சொல்லும் போது அல்லாவே அதை ஏற்றுக்கொண்டு ஒரு உதவியாளரே அழைச்சி கொடுத்திருக்கும் பொழுது அப்ப இது ஒன்னா இருக்குது. கௌசுங்கிற வார்த்தை ஒன்னும் பிரச்சனைக்குரிய வார்த்தை அல்ல. ஏன்னா அந்த நேரத்துல கௌசுங்கிற வார்த்தை ஒரு மலத்துக்கு தான். சிரியா நாட்டுல 40 பேர்கள் இருப்பாங்க அபுதார்கள். அவர்கள் யாராவது ஒருவன் தொடர்ந்து மறைஞ்சிட்டா அவருடைய இடத்துல எல்லாம் இன்னொருவன் நியமித்து விடுவான். 40 பேர் எதிர்கிட்டே இருப்பாங்க. அவர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களின் மூலமாகத்தான் மழை பொழியும். எதிரிகளுக்கு விரோதமாக சிரியா நாட்டு மக்களுக்கு உதவி செய்வான் இந்த அபதாரிகளின் மூலமாக. அதே போல இந்த சிரியா நாட்டு மக்களுக்கு வருகிற தண்டனை இறைவன் அகற்றி விடுவான் இந்த அபதாரிகளுடைய பறக்கத்தினால. இந்த ஹதீஸ்
வந்து அப்பதில பதி செய்யப்பட்டது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர்றது கவுசுங்கிற வார்த்தை, கைசுங்கிற வார்த்தை, உதவி செய்யக்கூடியவர், அதே போல உதவியாளர் அப்படிங்கிற அர்த்தம் உள்ளது. இது குர்ஆனில் பார்க்கிறோம், ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது ஒன்னா குர்ஆனை அதிக படித்திருந்தா, இது ஒண்ணு விபரீதமான வார்த்தை இல்லைங்கிறது இந்த மகாபியர் புரிஞ்சிருக்கும். அது புரியாதனாலதான் இப்படி சொல்றாங்க. பொதுவா நம்ம கூட சொல்லுவோம்ல, ஒரு ஆள் ரோட்ல போயிட்டே இருக்கிறாரு, இப்ப நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க 40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லவும் அப்படின்னு இருக்கும். இது யாருக்கு சொல்லப்பட்டது, எதுக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறது போகக்கூடியவங்க புரிந்து கொள்வாங்க. ரோட்டு நடக்கிற எல்லாருக்கும் அது எழுதப்பட்டது 40 கிலோமீட்டர் வேகத்துல போகணும்னு சொல்லி. ஒரு ஆளு சைக்கிள்ல போறான், 40 கிலோமீட்டர் வேகத்துல கொண்டு போட்டிருக்கு, உடனே 40 கிலோமீட்டர் வேகத்துல நீக்க முடியுமா? மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே போறான், அவன் பார்த்தான் 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகணும், 40 கிலோ வந்து மாட்டு வண்டி வரட்ட முடியுமா? சோ ஒரு வாக்கிங் போறான்னு வச்சிருந்தா, நடையா போயிட்டு தான் வாக்கிங் படிச்சு பார்த்தான், 40 கிலோமீட்டர் வேகத்துல போகணும், உடனே ஓட்டது பிடிச்சான், அப்படி சரியாகுமா? 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகணும்னு சொன்னது உண்மை, எழுதப்பட்டது உண்மை, யாருக்கு எழுதப்பட்டது, எதற்கு எழுதப்பட்டது அதில யோசிக்கிறேன். அப்ப இந்த வகாபியருக்கு அந்த ஞானம் இல்ல, ஏற்கனவே சொல்லி அரபி ஞானத்திற்கும் வகாபியருக்கும் சம்பந்தம் கிடையாது. அது மிகப்பெரிய சான்று. இன்னைக்கு தமிழ் பேசும் இஸ்லாமிய உலகமே, இந்தியா மட்டுமல்ல, இலங்கையிலும் பேசுகிறார்கள், மலேசியாவிலும் பேசுகிறார்கள், சிங்கப்பூரில் பேசுகிறார்கள், துபாயிலே, அதே போல குவைத்திலே, சவுதியிலே தமிழ் பேசும் அத்தனை மக்களும் பேசுகிறார்கள். இந்த வகாபிகள் சதீரத்துங்கிற வார்த்தைக்கு போய் பெரிய பொம்பளை அர்த்தம் வச்சாங்களே, எவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்டாங்க உலகமே பேசு. அவ்வளவு ஒரு வழி இல்லாம கேவலப்படுத்த அவங்க கொண்டு வந்தாங்க, அல்லாஹு தஆலா வஹாபியை கேவலப்படுத்தி விட்டான், அரபி மொழி தெரியாதவர்கள் அப்படிங்கிற பேர் உண்மையை இதன் மூலம் உலகத்துக்கே கொண்டு போயிட்டான் அல்லாஹு தஆலா. இன்னைக்கு பேசுறாங்க சங்கீதத்துங்கிறதுக்கு அடுத்த தினம் மாட்டிக்கிட்டாங்களே, குளத்துக்குறையில இறங்குறாங்களே, அதுல இருந்து இன்னும் இடவே இல்லையே என்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் ஒரு வார்த்தையை கொண்டுதான் ஒரு குற்றத்தை பிடிச்சிருவோம். அப்படித்தான் நடந்தது. இந்த வகாபியருக்கு அரபி ஞானம் இல்லைங்கிறது இன்னொரு ஆதாரம் என்ன, அந்த கிதாபுல இப்படி இருக்கிறது, ஃபிக்ஹ் கிதாபுல இப்படி இருக்கிறது, ஆபாசம் அப்படின்னு சொன்னாங்க, ஆபாசத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த வகாபிகள், ஆபாச சட்டங்களை எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த சப்ஜெக்டே வேற. ஆனா இவர்கள் அந்த குறையெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம என்ன சொன்னோம், நீங்க சொல்ற தப்பு அது சரின்னு சொன்னா அந்த மூல நூலை எடுத்து அருக வாசம் வாசிச்சு அர்த்தம் சொல்லுங்க, தப்புன்னு இந்த அரங்கில சொல்றேன்னு சொன்னா ஏன் வாசிக்கல, இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க, ஏன் வாசிக்கல, அருவாசுக்கு தெரியாது, அதுக்கு வாசித்தான் பிடிச்சிருக்கும், நீ வாசிக்கிறதுல பிழை இருக்கு பிடிக்கும், அது அவங்களுக்கு தெரியும், அதனாலதான் வாசிக்காம விட்டுட்டாங்க. திருப்பி திருப்பி கேட்டோம், வாசித்து அர்த்தம் சொல்லுங்க, இதுல நீங்க புரிஞ்சு கொள்ளலாம், அரபி மொழிக்கும் இந்த மகாபியருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது, அதனாலதான் இவங்க இது பண்ணாங்க. அதே போல பௌசுங்கிற வார்த்தை உதவியாளர், இது வந்து குர்ஆனில் இருக்குது. அவர்களுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவர் உதவி தேடினார், அது வந்து உயிரா இருக்கும் பொழுது உதவி கேட்டுக்கிட்டாரு, உதவியா உயிரா இருக்கும் போது மட்டும் நல்லா இல்லாம போயிட்டானே, அல்லாதான் உதவி செய்யறான்னு சொன்னா, ஒரு ஆள் உயிரா இருந்தாலும் அந்த நேரத்துல அல்லா இருக்கதானே செய்யறான், அண்ணா நம்ம பக்கத்துல இருக்கதானே செய்யறான், இன்னும் கரீபுங்கிறானே, சமீபத்துல இருக்கிற அல்லா போட்டு கூட எங்க இருக்கிற ஒரு மனிதட்டையும் போய் கேட்கணும், அப்ப வேற வழி இல்லைன்னா பிள்ளை சொல்றாங்க. சரி அப்படி சொன்னாங்களா உயிராட்டுன்னு சொல்லி ஒரு வாதத்துக்காக பேசுறோம். அடுத்து பாருங்க, நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளையில மக்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, இஸ்தகாசு பி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் உதவி தேடுவார்கள். இதே கௌசுங்கிற வார்த்தை தான் கொச்சப்படுத்துறாங்க, இது பெரியவங்களை பார்த்து சொல்லலாமாங்கிறாங்க, சொல்லலாம், ஏன் அந்த பெரியவங்களை பார்த்து தான் எல்லா மக்களும் போய் எனக்கு உதவி செய்யறாங்க. கௌசுங்கிற சொல்லிலிருந்து பிறந்துதான் இஸ்தகாசு, இது மறுமையில நடக்கும், புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்புறம் கண்மணி நாம் சலதான் சாப்பிட்டு